அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது பத்தாம் வகுப்பு சமூக அறிவியலில் குறிப்பாக பாலிட்டி ஏரியாவில் இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பது வினாக்களுக்கான விடை குறிப்புகளாக தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்குறோங்க லாஸ்ட்டாக பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்ற மாதிரி தேர்வுக்கான தான் நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ மெயின்ஸ் தேர்விற்கும் நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய குரூப் exam எக்ஸாம் அண்ட் குரூப் டூ டூஏ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக நம்ம ஒலிம்பிய எஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய மாதிரி தேர்வுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி தேர்வில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக இந்த முறை அதாவது எப்பவுமே வந்து ஆனுவல் பிளானர் டிசம்பர் மாதத்து தான் வெளியிடுவாங்க ஒரு ரெண்டு மாதத்திற்கு முன்பாகவே வந்து ஆனுவல் பிளானர் வெளியிட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு எவ்வளோ வேக்கன்சி ஃபில் பண்ண முடியுமோ அவ்வளோ வேக்கன்சியை ஃபில் பண்ணுவாங்க அதுதான் மெயின் ரீசன் ஸோ இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வர உள்ளது அதனால் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ப்ரிப்பேர் பண்ணலாம் இல்லை டெஸ்ட் பேட்ச் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்காமல் இப்போ இருந்தே தொடங்குங்க எந்த செயலை செய்தாலும் அதில் வந்து கன்சிஸ்டாக ஒரு வேலையை செய்யணும் தொடர்ந்து டெடிக்கேட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த துறையில் நீங்கள் வெற்றி பெறலாம் உங்களுடைய முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாக இருக்கும்போது கண்டிப்பாக வெற்றி உங்களை வந்து சேரும் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எந்த சூழலிலும் வந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டாப் பண்ணாதுங்க ஒலிம்பியா எஸ் அகடமி சார்பாக பார்த்தீங்கன்னா வாரம் இருமுறை வந்து பார்த்திங்கன்னா மாதிரி தேர்வுகள் நடத்தப்படுகிறது இந்த மாதிரி தேர்வை சரியாக பயன்படுத்திக்காங்க முதல் கேள்வி அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன் முதலில் எந்த நாட்டில் தோன்றியது சரியானுடைய ஆப்ஷன் டெல்லி அமெரிக்கா இரண்டாவது கேள்வி சரியான நினையை தேர்ந்தெடு ஸோ இதில் சரியானது எதுனா டி ஆப்ஷன் தான் சரியாக இருக்குது இந்திய அரசியலமைப்பு நினை சபையின் தலைவர்கள் இங்கே துணைத் தலைவர்கள் வந்திருக்கணும் டைப்பிங் மிஸ்டேக் ஆயிருக்கு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் துணைத் தலைவர்கள் ஹெச் சி முகர்ஜி வி டி கிருஷ்ணமாச்சர் தான் சரி அதே மற்ற மூணு ஆப்ஷனும் தவறாக இருக்குது இந்த தவறான ஆப்ஷனும் நம்ம பார்க்கலாம் அமைச்சரவை துதுக்குழு நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் அமைச்சாங்கன்னா கிடையாது அமைச்சரவை துதுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்து அமைக்கப்பட்டிருக்கோம் ரெண்டு அரசியல் நிணய சபையின் முதல் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜனவரி ஒன்பதுன்னு இருக்குது தவறு அரசியல் நிணய சபையின் முதல் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெற்று இங்கே ஜனவரி ஒன்பதுன்னு இருக்குது அரசியல் நிலைய சபையின் தற்காலிக தலைவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தானா கிடையாது நிரந்தர தலைவர் தான் ராஜேந்திர பிரசாத் தற்காலிக தலைவர் டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா கேள்வி மூணு கால வரிசையில் அமைந்துள்ளதை தேர்வு செய்க ஒன்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது இரண்டு இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது மூணு ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் ஏற்பு நான்கு முகவரை திருத்தப்பட்டது ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததுன்னா எப்போ வந்துச்சு நடைமுறைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானனாவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது முகவரை திருத்தப்பட்டது முகவரை ஒரே ஒரு முறை திருத்தியிருப்பாங்க எப்போ திருத்தினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலமாக வந்து திருத்தப்பட்டது அப்போ இங்கே கால வரிசைப்படி சரியா அமைந்துள்ளது மூணு ரெண்டு ஒன்று நாலு நம்ம அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வித் டிஸ்கஷன் தான் ரொம்ப முக்கியமாக போகும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அதே போல் ப்ரீவியஸ் இயரில் இப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க இப்போ ரீசெண்டாக இப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ற அடிப்படையில் நம்ம மாதிரி தேர்வு வந்து நடத்தப்படுகிறது அந்த டெஸ்ட் வித் டிஸ்கஷன் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கான எல்லா கேள்விகளுக்கான விடைகளாக வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை சரியாக பயன்படுத்திக்காங்க நான்காவது கேள்வி பொறுத்துகள் சிட்டிசன் சிட்டிசன் வந்து எந்த மொழிச்சூல் லத்தீன் மொழிச்சூல் குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அரசியலமைப்பின் இதே மற்றும் ஆன்மா அப்படின்னு சொன்னது ஆர்டிகல் தேர்ட்டி டூ அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அடிப்படை உரிமைகள் பகுதி மூணில் இருக்குது இப்போ சரியான விடை ஆப்ஷன் பாம்பே கேள்வி ஐந்து இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுது எது இந்தியாவின் மகாசாசனா பகுதி மூணாக தான் அதாவது அடிப்படை உரிமைகளாதான் இந்தியாவின் மகாசாசனம் சொல்லுவாங்க பகுதி மூணு இதே பகுதி ஒன்று பார்த்தீங்கன்னா இந்தியா பாரத் இந்தியாவின் மாநிலங்கள் எல்லைகளை குறிப்பிடுகிறது பகுதி ரெண்டு பார்த்திங்கன்னா குடியுரிமை குறிப்பிடுகிறது பகுதி மூணு அடிப்படை உரிமைகள் பகுதி நாலு அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளை பற்றி குறிப்பிடுகிறது கேள்வி ஆறு பின்வரும் எதை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் விவரிக்கிறார் எதுனா அரசு நெறிமுறை விருத்தும் கோட்பாடுகள் டிபிஎஸ்பின்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில் டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதான் வந்து பார்த்தீங்கன்னா புதுமையான சிறப்பம்சம்னு சொல்லிட்டு டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பார் கேள்வி ஏழு எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு கேள்வி எட்டு பின்வரும் கூற்றுகளில் எந்த இணை சரியாக உள்ளது கேள்வி நல்லா உள்வாங்க பின்வரும் கூற்றுகளில் எந்த இணை சரியாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபது இருபத்தி ஆறு அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் வம்சாவளி மூலம் இந்திய குடிமக்களாக கருதப்படுவர் ஸோ நைன்டீன் ஃபிஃப்டி ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அந்த நாளோ இல்லை அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவருமே பிறப்புரிமை பிறப்பின் மூலமா குடியுரிமை பெறுவாங்க அப்போ இது ஃபர்ஸ்ட் கூற்று தவறா இருக்கு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை அவர் பிறந்தபோது இந்திய குடிமனாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் பிறந்த அவர் பிறப்பின் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியுமா பிறப்பின் மூலமா பெற முடியாது வம்சாவளி மூலம் வந்து பெற முடியும் அதாவது நைன்டீன் ஃபிஃப்டி ஜனவரி இருபத்தி ஆறு அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒரு நபர் அவருடைய அப்பா வந்து பிறக்கும் போது இந்திய குடிமகனாக இருந்திருந்தால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வம்சாவளி மூலமாக இந்திய குடிமகனாக பெற முடியும் இந்திய குடியுரிமை பெற முடியும்னு தந்திருக்கணும் இங்கே பிறப்பின் மூலம் இருக்குது அப்போ ரெண்டாவது குற்றம் தவறு மூணு ஒருவர் இந்திய குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம் ஸோ ஒருவர் இந்திய குடியுரிமை வேணும் அப்படின்னு நினச்சி அதுக்காக வந்து பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம் சரி நான்கு ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு பிரதேச இணைவின் விண்ணப்பிப்பதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாமா கிடையாது ஒரு வெளிநாட்டவர் ஒரு ஃபாரினர் பார்த்திங்கன்னா இந்திய அரசிற்கு இயல்புரிமை கோரி இயல்புரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலம் வந்து இந்திய குடியுரிமை பெறலாம் அப்போ நாலாவது கூற்று தவறா இருக்கு அப்போ கேள்வி என்ன பின்வரும் கூற்றுகளில் எந்த இணை சரியாக இருக்குதுன்னா மூணாவது இணை தான் சரியாக உள்ளது கேள்வி ஒன்பது தவறானது எது நாலு ஆப்ஷனில் எது தவறுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி தான் தவறு பிரிவு செவன்டீன் அதாவது ஆர்டிகல் பதினேழு என்னென்னா தீண்டாமை ஒழிப்பை சொல்லியிருக்கும் இங்கே வந்து இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதுன்னு சொல்லியிருக்கு இதை வந்து குறிப்பிடுவது ஆர்டிக்கல் எயிட்டீன் தான் சொல்லும் ஆர்டிக்கல் எயிட்டீன் தான் பட்டங்கள் ஒழித்தலை பற்றி குறிப்பிடுகிறது அப்போ தவறானது டெல்லி அதே பிரிவு போட்டீன் ஆர்டிகல் பதினான்கு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கிறது சரி ஆர்டிகல் ஃபிஃப்டீன் மதம் இனம் சாதி பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்கிறது சரி ஆர்டிகல் சிக்ஸ்டீன் பொது வேலைவாய்ப்புகளில் சமவாய்ப்பு அளித்தலை பற்றி குறிப்பிடுகிறது சரி கேள்வி பத்து சொத்துரிமை தற்போது எந்த பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது சொத்துரிமை பார்த்தீங்கன்னா பகுதி பனிரெண்டில் முந்நூறு ஏயின் கீழ் ஆர்டிக்கிள் முந்நூறு ஏயின் கீழ் வந்து ஒரு சட்ட உரிமையாக தான் வச்சிருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொத்துரிமை அடிப்படை உரிமையாக இருந்தது அது சொத்துரிமை அடிப்படை உரிமையாக இருந்துச்சுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஷிப் பெற்ற எல்லா மக்களுக்கும் சொத்துரிமை தர வேண்டிய சூழல் ஏற்படும் அதனால் வந்து அதை என்ன பண்ணாங்கன்னா பகுதி பன்னெண்டில் வந்து நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின் வாயிலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு சட்ட உரிமையாக மாற்றியிருப்பாங்க கேள்வி பதினொன்று இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டின் கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டேஸின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது அதாவது நேஷ்னல் எமர்ஜென்சியை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது எந்த ஆர்டிகிள் வந்து கீழ் எந்த ஆர்டிக்கல் கீழ் கொடுக்கப்பட்ட உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுனா ஆர்டிக்கல் நைன்டின் கீழே கேள்வி பனிரெண்டு அடிப்படை கடமைகள் எந்த நாட்டு அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டது அடிப்படை கடமைகள்னாவே முந்தைய சோவியத் யூனியன் அடிப்படை உரிமைனா அமெரிக்காவிலேருந்து எடுத்திருப்பாங்க சட்டத்தின் ஆட்சின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க பதிமூணாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாநிலப்பட்டியலிலிருந்து எத்தனை துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது மாநிலப்பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு வந்து எத்தனை துறைகளை மாற்றிருப்பாங்கன்னா ஐந்து துறைகளை மாத்திருப்பாங்க அந்த ஐந்து துறைகள் என்னென்னா ஒன்று கல்வி ரெண்டு பார்த்திங்கன்னா காடுகள் மூணு வந்து பார்த்திங்கன்னா எடைகள் மற்றும் அளவுகள் நாலு பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு ஐந்து பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்றம் கமா உயர் நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம் இவை அனைத்துமே என்ன பண்ணிருப்பாங்க ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் படி மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியல் சாரி பொது பட்டியலுக்கு மாத்திருப்பாங்க எத்தனை துறைகள் ஐந்து துறைகள் கேள்வி பதினான்கு நடுவன் மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவுகள் நடுவன் மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி குறிப்பிடும் ஆர்டிக்கல் என்னன்னா ஆர்டிக்கல் இரநூத்தி அறுபத்தி எட்டுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு வரை ஆர்டிகல் இரநூத்தி அறுபத்தி எட்டிலிருந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு வரை பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசுகளுடைய நிதி சார்ந்த உறவுகளை குறிப்பிடுகிறது கேள்வி பதினைந்து நடுவன் மாநில அரசுகளின் உறவினை விசாரிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு சர்க்காரிய குழுவினை நியமித்தவர் யார் ஸோ நைன்டீன் எயிட்டி த்ரீயில சர்க்காரிய குழு அமைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி தான் இந்திரா காந்தி தான் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கு இல்லைன்னு உறவினை ஆராய்வதற்காக நைன்டீன் எயிட்டி த்ரீல சர்க்காரிய குழு அமைச்சிருப்பாங்க இந்த சர்க்காரிய குழு பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தேழு பரிந்துரைகளை வந்து சொல்லியிருப்பாங்க அதில் இரநூத்தி நாற்பத்தேழு பரிந்துரைகளில் நூற்றி எண்பது பரிந்துரைகளை வந்து மத்திய அரசு செயல்படுத்தியிருப்பாங்க இது லாஸ்ட்டாக குரூப் டூ ஏ ப்ரீம்ஸில் கேட்டிருந்தாங்க அடுத்த கேள்வி பதினாறாவது கேள்வி நடுவன் மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு டாக்டர் பி வி ராஜமன்னார் தலைமையின் கீழ் மூவர் குழு ஒன்றை நியமித்த ஆண்டு எப்பொழுது ஸோ ராஜமன்னார் குழுனாவே நமக்கு நல்ல தெளிவாக தெரியும் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அமைச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அமைக்கப்பட்டது அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் அறிக்கை சமர்ப்பிச்சிருப்பாங்க கேள்வி பதினேழு அலுவலக மொழிகள் பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு சட்டப்பகுதி எது அலுவலக மொழிகள் அஃபீஷியல் லாங்குவேஜஸை பற்றி குறிக்கக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்திங்கன்னா பார்ட் செவன்டீன் பார்ட் செவன்டீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக மொழிகளை பற்றி குறிப்பிடுகிறது அலுவலக மொழிகள் பற்றி குறிப்பிடும் விதிகள்னாவே த்ரீ ஃபோர் த்ரீ முந்நூற்றி நாற்பத்தி மூணு டு முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று வரை பார்த்திங்கன்னா அலுவலக லாங்குவேஜ் அலுவலக மொழிகளை பற்றி குறிப்பிடுகிறது கேள்வி பதினெட்டு பொறுத்துக செம்மொழிகள் ஸோ தமிழ் செம்மொழி அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலு சமஸ்கிருதம் செம்மொழி அறிவிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து தெலுங்கு செம்மொழி அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டு தெலுங்கோட வந்து கன்னடமும் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ தெலுங்கும் கன்னடம் செம்மொழி அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டு மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அறிவிச்சுருப்பாங்க ஒடியா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் அறிவிச்சிருப்பாங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஆறு மொழிகள் வந்து செம்மொழியை அறிவிச்சிருப்பாங்க இப்போது ரீசெண்டாக இந்த ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் அஞ்சாந்தேதி வந்து அக்டோபர் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மேலும் ஐந்து மொழிகளை வந்து செம்மொழியாக அறிவிச்சிருப்பாங்க அந்த ஐந்து மொழிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆறு மொழிகள் செம்மொழியாக அறிவிச்சிருப்பாங்க இப்போ ப்ளஸ் ஒரு ஐந்து மொழிகள் மொத்தம் பதினோரு மொழிகள் வந்து செம்மொழியாக அறிவிச்சிருக்காங்க மத்திய அரசு இப்போ ரீசெண்டாக ஐந்து மொழிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மராத்தி மராத்தி ரெண்டு பாலி மூணு பிராகிருதம் நாலு அசாமீஸ் அஞ்சு பெங்காலி இந்த ஐந்து லாங்குவேஜி தான் இப்போ ரீசண்ட்டாக வந்து செம்மொழியை அறிவிச்சிருக்காங்க எப்போனா அக்டோபர் ஐந்து அக்டோபர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ செம்மொழி தகுதிப்பாளில் அப்டேட் பண்ணி வச்சுக்காங்க நிச்சயமாக வந்து க கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இங்கே சரியான விடை பதினெட்டுக்கு பதினெட்டுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பத்தொன்பதாவது கேள்வி உள்நாட்டு அவசர நிலைகள் அறிவிக்கப்பட்ட ஆண்டுகளில் தவறானது எது அப்போ உள்நாட்டு அவசர நிலை அறிவிக்கப்பட்ட ஆண்டுகள் எது எது நமக்கு நல்லா தெளிவாக தெரியணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு ஸோ இந்த மூணு ஆண்டுகளில் தான் வந்து உள்நாட்டு அவசர நிலை அறிவிச்சிருப்பாங்க நைன்டீன் எயிட்டி டூவிலையும் நைன்டீன் நைன்டி ஒன்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்போது தவறானது எதுனா நாலு ஐந்து தான் தவறு கேள்வி இருபது அதிகபட்சம் அவசர நிலையின் காலம் எத்தனை ஆண்டுகள் இருக்க முடியும் அதிகபட்சமாக ஒரு எமர்ஜென்சி அறிவிக்கிறாங்கன்னா அது எத்தனை ஆண்டு காலம் வந்து இருக்க முடியும்னா மூன்று ஆண்டு காலம் இருக்க முடியும் கேள்வி இருபத்தி ஒன்று இந்தியாவில் முதன்முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட மாநிலம் எது இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்ல அமல்படுத்தினாங்க எந்த ஸ்டேட்னு பார்த்திங்கன்னா பஞ்சாப் ஸ்டேட்டில் கேள்வி இருபத்தி ரெண்டு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பற்றி குறிப்பிடும் சட்ட விதி எது அரசியலமைப்பு அமன்மெண்ட்டை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எதுன்னா ஆர்டிக்கல் முந்நூற்றி அறுபத்தி எட்டு கேள்வி இருபத்தி மூணு அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி எம் என் வெங்கடாச்சலையா தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்றை அமைத்த ஆண்டு எப்போ அமைச்சிருப்பாங்கன்னா ரெண்டாயிரம் ஒன்று கேள்வி எப்படி கேட்கலாம்னா தேசிய சீராய்வு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரம்னு கேட்கலாம் அல்லது வெங்கடாச்சலம் எம்என் என் வெங்கடாச்சலமைய தலைமையில் ஆணையம் எப்போ அமைச்சிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுவும் கேட்கலாம் ரெண்டாயிரம் இருபத்தி நான்காவது கேள்வி பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது ஒன்று அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றுக்கிடையேயான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி எம் எம் பூஞ்ச் தலைமையில் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மூன்று உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஆணையத்தை அரசு அமைத்தது அப்போ எம் எம் பூஞ்ச் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஆறுன்னு பார்த்தீங்கன்னா தப்பு எப்போ அமைச்சிருப்பாங்கன்னா ஏப்ரல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஏழில் தான் வந்து எம்எம் எம் பூஞ்சி ஆணையம் அமைச்சிருப்பாங்க அதாவது ஏப்ரல் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழில் தான் பூஞ்ச் ஆணையம் அமைச்சிருப்பாங்க அப்போ முதல் குற்று தவறாக இருக்கு ரெண்டு சர்க்காரியா குழுவின் இரநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரைகளில் நூற்றி எண்பது பரிந்துரைகளை அரசு செயல்படுத்தியது சரி அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இருநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு மாகாண பிரதிநிதிகள் தொண்ணூற்றி மூணு சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் மாகாண முதன்மையானர்கள் சார்பில் மூவர் மற்றும் பலுசிஸ்தானின் சார்பில் ஒருவர் என மொத்தம் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இருந்தனர் ஸோ அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய மொத்த உறுப்பினர்கள்னாவே முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் அதில் மாகாண பிரதிநிதிகள் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் சுதேச நியமனங்கள் வந்து தொண்ணூற்றி மூணு பேர் பலுசி மாகாண முதன்மையானர்கள் சார்பில் மூணு பேர் பலுசிஸ்தான் சார்பில் ஒருவர் மொத்தம் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் சரி அரசியல் நிணய சபையின் கூட்டத்தின் போது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி மூணு திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன அரசியல் நிணய சபையின் கூட்டத்தின் போது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு திருத்தங்கள் முன் வச்சுருப்பாங்கன்னா கிடையாது தவறாக இருக்குது எவ்வளோனா ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுவத்தி மூணு திருத்தங்கள் முன் வச்சிருப்பாங்க அப்போது கேள்வி என்ன பின்வரும் கூற்றுகள் சரியானது கேட்டிருக்காங்க ரெண்டு மூணு மட்டும்தான் சரியாக இருக்குது கேள்வி இருபத்தி ஐந்து குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தின் படி ஒருவர் எத்தனை வழிகளில் தனது குடியுரிமையை இழப்பார் குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தின் படி ஒருவர் வந்து மூன்று வழிகளில் குடியுரிமையை இழக்க முடியும் குடியுரிமை சட்டம் இதுவரை எத்தனை முறை வந்து திருத்தப்பட்டுள்ளது இதுக்கான கேள்விக்கான ஆன்சரை வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கேள்வி இருபத்தி ஆறு நடுவன் அரசின் நிர்வாக பிரிவின் கீழ் பொருந்தாதது எது நடுவன் அரசினுடைய நிர்வாக பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதம அமைச்சர் வருவார் இந்திய தலைமை நிதி வரமாட்டாரு அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி கேள்வி இருபத்தி ஏழு நடுவன் அரசினை குறிப்பிடும் சட்டப்பிரிவுகள் பிரிவுகள் நடுவன் அரசினை குறிப்பிடும் சட்ட பிரிவுகள்னாவே ஆர்டிக்கல் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஆர்டிக்கல் எழுபத்தி எட்டு வரை இருக்கு கேள்வி இருபத்தி எட்டு நடுவன் அரசின் நிர்வாகத் தலைவர் யார் நடுவன் அரசினுடைய நிர்வாக தலைவர் குடியரசுத் தலைவர் கேள்வி இருபத்தி ஒன்பது பொருந்தாதது எது நாலு ஆப்ஷன் எது பொருந்தாததுன்னு பார்க்கலாம் ஒன்று சட்டப்பிரிவு எழுபத்தி ஏழின்படி நடுவன் அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பேராலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரியாக இருக்குது ரெண்டு நடுவன் அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை சட்டப்பிரிவு ஐம்பத்தி மூணுல ரெண்டு குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ளது சரி மூணு அரசியலமைப்பின் அறுபத்தி மூணாவது சட்டப்பிரிவு இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவியை வழங்குகிறது சரி இப்போ முதல் மூணு ஆப்ஷனும் சரியா இருக்கும்போது தவறானது பொருந்தாதது டி ஆப்ஷன் தான் பொருந்தாதது அப்படிங்க இருபத்தி ஒன்பதுக்கு சரியானபடி டெல்லி எது பொருந்ததுன்னு பார்க்கலாம் சட்டப்பிரிவு அறுபத்தி ஆறில் ரெண்டின் படின்னு இருக்கு இது அறுபத்தி ஆறில் ஒன்றின் படி தான் வரணும் அறுபத்தி ஆறில் ஒன்றின் படி குடியரசுத் தலைவர் போலவே துணை குடியரசுத் தலைவரும் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் இங்கே அறுபத்தி ஆறில் ரெண்டுன்னு தந்திருக்காங்க தவறு அறுபத்தி ஆறில் ஒன்று தான் சரியாக வந்திருக்கும் கேள்வி முப்பது குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எம் இதயத்துல்லா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்ட ஆண்டு ஸோ குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும் ஒரு ஒரு நேரத்தில் வந்து பதவி வந்து ரெண்டு பேருமே காலியான இருந்த பட்சத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இதயத்துலா வந்து குடியரசுத் தலைவராக பதவி வச்சிருப்பாங்க எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது கேள்வி முப்பத்தி ஒன்று மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டேஸின் படி துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம் ஆர்டிக்கல் நூறின் படி வந்து பார்த்தீங்கன்னா முடிவாக்க செலுத்தலாம் கேஸ்டிங் ஓட்னு சொல்லுவாங்க இதை கேள்வி முப்பத்தி ரெண்டு அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டேஸ் குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு நடுவன் அமைச்சரவை குழு இருக்கும் என குறிப்பிடுகிறது ஆர்டிக்கல் எழுபத்தி நாலில் ஒன்று என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவருக்கு உதவிட அறிவுரை வழங்க பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு நடுவன் அமைச்சரவை இருக்குன்னு சொல்லுது ஆர்டிக்கல் எழுபத்தி நாலில் ஒன்று கேள்வி முப்பத்தி மூணு வெஸ்ட்மினிஸ்டர் முறை எந்த நாட்டின் அரசியலமைப்பில் உள்ளது வெஸ்ட்மினிஸ்டர்னாவே இங்கிலாந்து நாட்டின் அரசியலமைப்பில் உள்ளது கேள்வி முப்பத்தி நான்கு பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடும் சட்ட விதி பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடும் சட்ட விதி சட்ட விதி எழுபத்தி எட்டு ராஜசபா உறுப்பினரின் எண்ணிக்கை எவ்வளவு ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினரின் எண்ணிக்கை இரநூத்தி ஐம்பது இதில் இரநூத்தி முப்பத்தி எட்டு மா மாநில பிரதிநிதிகளாலும் பன்னிரெண்டு பேர் வந்து குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் கேள்வி முப்பத்தி ஆறு தமிழ்நாட்டிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு தமிழ்நாட்டிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஏழு அதாவது மாநிலங்களவையில் பதினெட்டு பேரும் மக்களவையில் வந்து முப்பத்தி ஒன்பது பேரும் வந்து தேர்ந்தெடுப்பாங்க கேள்வி முப்பத்தி ஏழு மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் யார் சபாநாயகர் கேள்வி முப்பத்தி எட்டு இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க வழிவகை செய்யும் பிரிவு ஆர்டிகல் எழுபத்தி ஆறின் படி வந்து பார்த்தீங்கன்னா தலைமை வழக்கறிஞர் நியமிக்க வழிவகை செய்கிறது கேள்வி முப்பத்தி ஒன்பது இந்திய உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டு கேள்வி நாற்பது பொறுத்துக நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் எப்போ நடப்புனா நிதிநிலை அறிக்கைனா பிப்ரவரி முதல் மே வரை மழை அதாவது பருவகால கூட்டத்தொடர்னால் ஜூலை டு செப்டம்பர் வரை குளிர்கால தொடர்னா நவம்பர் முதல் டிசம்பர் வரை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியுடைய ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ஐந்து சரியான விடை ஆப்ஷன் டெல்லி கேள்வி நாற்பத்தி ஒன்று மாநிலங்களுக்கான சீரான அமைப்பினை பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு பகுதி மாநிலங்களுக்கான சீரான அமைப்பை பற்றி குறிப்பிடுவது வந்து பார்த்தீங்கன்னா பகுதி ஆறு பார்ட் சிக்ஸ் தான் வந்து ஸ்டேட்டை பற்றி சொல்லுது பார்ட் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசை பற்றி சொல்லுது ஃபார்ட் ஃபோர் வந்து டிபிஎஸ்பியை பற்றி சொல்லுது ஃபார்ட் எயிட் வந்து யூனியன் பிரதேசத்தை பற்றி குறிப்பிடுகிறது கேள்வி நாற்பத்தி ரெண்டு மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் யார் மாநில நிர்வாகத்தில் அரசியலமைப்பு தலைவர் ஆளுநர் கேள்வி நாற்பத்தி மூணு தவறானது எது நாலு ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம் தவறானது ஆப்ஷன் டெல்லி தான் தவறு சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி நாலின் படி முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை தவிர மற்ற அதிகாரங்களை செயல்படுத்துகிறார் இருக்கு இது என்ன விதினா ஆர்டிக்கல் ஒன் சிக்ஸ் த்ரீ ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி மூணின் படி தான் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவையினுடைய ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின் ஆளுநர் குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை தவிர மற்ற அதிகாரங்களை செயல்படுத்துவார் அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி தான் அதே மற்ற மூன்று ஆப்ஷனும் சரியா இருக்கு என்னன்னு பார்க்கலாம் ஆர்டிகல் ஒன் பிப்டி போர் பார்த்தீங்கன்னா மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறுகிறது சரி ஆர்டிகல் ஒன் பிப்டி எயிட்ல த்ரீயே என்ன சொல்லுதுன்னா ஒருவர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராக நியமிக்கப்படும் பொழுது குடியரசுத் தலைவர் ஓர் ஆணையின் மூலம் ஆளுநரின் ஊதியம் மற்றும் படிகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கலாம் என்று குறிப்பிடுகிறது ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கு ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அதுக்கப்புறம் தெலுங்கானாவுக்கு இருந்திருப்பாங்க அப்போது ஒரு ஒன்று அல்லது இரண்டு மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராக நியமிக்கிறாங்கன்னா ஒருத்தரை அவர் வந்து குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையின் மூலமாக ஆளுநர் ஊதியம் மற்றும் படிகளை வந்து சம்மந்தப்பட்ட மாநிலங்கள் பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கலாம்னு சொல்லக்கூடிய விதி எதுனால் ஆர்டிக்கல் நூற்றி ஐம்பத்தெட்டில் மூணு தான் சரி சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தேழு மற்றும் நூற்றி ஐம்பத்தெட்டு ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகளை கூறுகின்றன சரி கேள்வி நாற்பத்தி நான்கு ஆளுநருக்கான சிறப்புரிமைகளை வழங்கும் சட்டப்பிரிவு என்ன ஆளுநருக்கான சிறப்புரிமைகளை வழங்கும் சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் முந்நூற்றி அறுபத்தி ஒன்றில் ஒன்று ஆர்டிகல் முந்நூற்றி அறுபத்தி ஒன்றுல ஒன்று கேள்வி நாற்பத்தி ஐந்து இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் சட்ட மேலவை உள்ளது இந்தியாவில் வந்து ஆறு ஸ்டேட்ல வந்து சட்ட மேலவை உள்ளன கேள்வி நாற்பத்தி ஆறு கூற்று ஒன்று கூற்று இரண்டு இதில் எது சரின்னு பார்க்கலாம் கூற்று ஒன்று மாநிலத்தின் அரசின் தலைவர் முதலமைச்சர் தப்பு மாநிலத்தினுடைய அரசின் தலைவர் யாரு ஆளுநர் வருவார் மாநிலத்தின் அரசாங்கத்தின் தலைவர் ஆளுநராக கிடையாது மாநிலத்தின் அரசாங்கத்தின் தலைவர் முதலமைச்சர் வருவார் அரசின் தலைவர்னா ஆளுநர் வருவாங்க அரசாங்கத்தின் தலைவர்னா முதலமைச்சர் வருவாங்க இங்கே ரெண்டு கூற்றுமே தவறாக இருக்குது கேள்வி நாற்பத்தேழு பொருந்தாதது எது என்ன சொல்லுது ஆளுநருக்கு ஆலோசனைகள் வழங்க அமைச்சரை உருவாக்க வழிவகை செய்திருக்கிறது சரி ஆர்டிகல் நூத்தி அறுபத்தி மூணுல ஒன்று என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்யவும் ஆலோசனை வழங்கவும் வேண்டும் சரி ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி நாலில் ஒன்று என்ன சொல்லுதுன்னா ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறுகிறது சரி அப்போ முதல் மூணு ஆப்ஷனுமே சரியாக இருக்குது பொருந்தாதது டி ஆப்ஷன் தான் பொருந்தாதது சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூணு ஒன்னே முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் பதினைந்து விழுக்காட்டை தாண்டக்கூடாது என கூறுகிறது ஸோ இந்த கூற்று சரி அதற்கான ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா தவறாக இருக்குது என்ன ஆர்டிக்கல்னு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி நாலில் ஒன்னே தான் சொல்லியிருக்கோம் ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி நாலில் ஒன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் ஃபிஃப்டீன் பர்சன்ட்டை வந்து தாண்டக்கூடாதுன்னு சொல்லும் எது ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி நாலில் ஒன் ஏ தான் குறிப்பிடுகிறது இங்கே நூற்றி அறுபத்தி மூணுன்னு தந்திருக்காங்க அப்போ இது தவறு அப்போ பொருந்தாவது ஆப்ஷன் டெல்லி கேள்வி நாற்பத்தி எட்டு ஈரவை கொண்ட மாநிலங்களில் சரியானது எது ஸோ இந்தியாவில் ஈரவை கொண்ட மாநிலம்னா ஆறு ஸ்டேட் இருக்கு இங்க சவுத் சைடு எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா சவுத் சைடு அதே நார்த் சைடு எடுத்துக்கோங்கன்னா பீகார் உத்திரப்பிரதேசம் உத்திரப்பிரதேசம் மகாராஷ்டிரா பீகார் உத்திரப்பிரதேசம் மகாராஷ்டிரா இந்த ஆறு ஸ்டேட்டில் தான் வந்து இந்தியாவில் ஈரவை கொண்ட மாநிலங்கள் உள்ளன அப்போ சரியானது ஆப்ஷன் ஏ கேள்வி நாற்பத்தி ஒன்பது தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு ஸோ தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுப்ப உறுப்பினர் எண்ணிக்கை வந்து எவ்வளோனா மொத்த எண்ணிக்கை இரநூத்தி முப்பத்தி நாலு அதே தமிழ்நாடு சட்டமன்ற மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கைன்னா ஒரு ஆங்கிலோ இந்தியன் உட்பட இரநூத்தி முப்பத்தஞ்சு வந்திருக்கும் இங்கே வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் மக்களால் நேரடியாக எத்தனை எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறாங்க கேள்வி ஐம்பது மாநில அதிகாரத்தின் உண்மையான அதிகார மையம் எது மாநில அதிகாரத்தின் உண்மையான அதிகாரமையும் சட்டமன்ற பேரவை கேள்வி ஐம்பத்தி ஒன்று சபாநாயகர் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது ஒன்று சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம் பதினான்கு நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம் சரி ரெண்டு சட்டமன்றம் கலைக்கப்படும் பொழுது சபாநாயகர் தமது பதவியை இழப்பாரா சட்டமன்றம் கலைச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சபாநகர தேர்ந்தெடுக்க வர வந்து சபாநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பதவியை இழக்க மாட்டார் இங்கே இழப்பார்னு இருக்குது அப்போ ரெண்டு தவறு மூணு சபாநாயகர் இல்லாதபோது அவரது அவரது பணியை துணை சபாநாயகர் மேற்கொள்கிறார் சரி அப்போ சரியானது ஒன்று மூணு சரி கேள்வி ஐம்பத்தி ரெண்டு சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் கேள்வி ஐம்பத்தி மூணு தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்க மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது இச்சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எப்போ தமிழ்நாட்டில் வந்து சட்டமேலவை நீக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் ஒன்று எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தான் வந்து சட்ட மேலவை நீக்கியிருப்பாங்க கேள்வி ஐம்பத்தி நான்கு சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது சட்ட மேலவை உருவாக்கத்தையும் அல்லது நீக்கத்தை பற்றி குறிப்பிடும் ஆர்டிக்கல் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி ஒன்பது ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி ஒன்பதின் படி தான் சட்ட மேலவை உருவாக்கலாம் அல்லது நீக்கலாம் கேள்வி ஐம்பத்தி ஐந்து சட்டமன்றத்தின் செயல்பாடுகளில் தவறானது எது ஒன்று பண மசோதா கீழவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும் சரி சட்டமன்ற மேலவையின் அனுமதியின்றி புதிய வரிகளை விதிக்க முடியாது ச பண சட்டமன்ற மேலவையின் அனுமதியின்றி புதிய வரிகளை விதிக்க முடியும் இங்கே முடியாதுன்னு முடியும் தவறு சட்டமன்ற அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டால் அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட மாட்டார்களா அமைச்சருக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் கண்டிப்பாக அமைச்சர்கள் எல்லாருமே பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள் இங்கே செய்யப்பட மாட்டார்கள் இருக்குது அப்போது சரியான தவறானது எதுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு தவறாக இருக்குது கேள்வி ஐம்பத்தி ஆறு கொல்கத்தா மும்பை மற்றும் சென்னையில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்போ தோற்று இருப்பாங்கன்னா கொல்கத்தா மும்பை சென்னையில்னா எய் எயிட்டீன் சிக்ஸ்டி டூவில் தான் தோற்றிருப்பாங்க கேள்வி ஐம்பத்தி ஏழு தற்போது இந்தியாவில் உள்ள உயர்நீதிமன்றங்களின் எண்ணிக்கை எவ்வளவு தற்போது இந்தியாவில் உள்ள உயர்நீதிமன்ற எண்ணிக்கை வந்து இருபத்தி ஐந்து கடைசியாக உருவாக்கப்பட்ட உயர்நீதிமன்றம் எது என்பதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஐம்பத்தெட்டாவது கேள்வி எந்த திருத்த சட்டம் இரண்டு மற்றும் இரண்டிற்கும் மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கென்று ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் வழங்கியது எந்த சட்ட திருத்தம் மூலயமா பார்த்தினா ரெண்டாவது இரண்டிற்கும் மேற்பட்ட மாநிலம் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு பார்த்தினா ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்துக்கு அங்கீகாரம் வழங்கியதுனா ஏழாவது சட்ட திருத்தம் கேள்வி ஐம்பத்தி ஒன்பது கூற்று ஒன்று கூற்று இரண்டு கூற்று ஒன்று பஞ்சாப் ஹரியானா மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகர் ஆகிய பகுதிகளுக்கு பஞ்சாபில் உள்ள உயர்நீதிமன்றம் பொது நீதிமன்றமாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு கூற்று தவறு ஏன்னா பஞ்சாப் ஹரியானா யூனியன் பிரதேசமான சண்டிகருக்கு வந்து பார்த்திங்கன்னா பொது உயர்நீதிமன்றமாக இருக்கிறது சண்டிகர் தான் உயர்நீதிமன்றம் சண்டிகர் உயர்நீதிமன்றம் தான் பொது உயர்நீதிமன்றமாக இருக்குது இங்கே பஞ்சாப்னு தந்திருக்காங்க கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு கவுகாத்தியில் உள்ள உயர்நீதிமன்றம் நான்கு வடகிழக்கு மாநிலங்களான அசாம் நாகாலாந்து மிசோரம் அருணாச்சல பிரதேசம் போன்றவைகளுக்கு பொது நீதிமன்றமாக உள்ளது அப்போ வடகிழக்கு மாநிலத்துக்கு பொது நீதிமன்றமாக இருக்கிறது எதுனா கவுகாத்தி உயர்நீதிமன்றம் தான் அப்போ கூற்று ரெண்டு சரியா இருக்கு அப்போ ரெண்டு சரி ஒன்று தவறு கேள்வி அறுபது உலகிலேயே இரண்டாவது பெரிய நீதித்துறை வளாகத்தை கொண்ட உயர் எது இரண்டாவது பெரிய நீதித்துறை வளாகத்தை கொண்ட உயர்நீதிமன்றம்னா அது சென்னை உயர்நீதிமன்றம் தான் அப்போ உலகிலேயே பெரிய நீதித்துறை வளாகத்தை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்குது கேள்வி அறுபத்தி ஒன்று அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமன்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணைகளை வெளியிடும் அதிகாரங்களை உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்கும் சட்ட பிரிவு எது அடிப்படை உரிமை மட்டும் ஏறினா மட்டும் கிடையாது மற்ற நோக்கங்களுக்காகவும் வந்து பேராணைகளை ரிட்ஸை வந்து வெளியிடலாம் அப்படின்ற உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்கும் ஆர்டிக்கல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் டூ டூ சிக்ஸ் அதே உச்சநீதிமன்றம்னா ஆர்டிகல் தேர்ட்டி டூ வரும் உயர்நீதிமன்றன்னா டூ டூ சிக்ஸ் இரநூத்தி இருபத்தி ஆறு கேள்வி அறுபத்தி ரெண்டு பதிவேடுகளின் நீதிமன்றமாக செயல்படுது எது பதிவேடுகளின் நீதிமன்றனாவே உயர் நீதிமன்றம் கேள்வி அறுபத்தி மூணு இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் புதுடெல்லியில் நிறுவப்பட்ட ஆண்டு எப்போ நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் தான் நிறுவிருப்பாங்க கேள்வி அறுபத்தி நான்கு அரசு நெறிமுறையுறுத்தும் இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகள் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு வெளியூர் கொள்கையை பற்றி குறிப்பிடும் ஆர்டிக்கிள் எதுனா ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஒன்று கேள்வி அறுபத்தி ஐந்து பஞ்சசீல கொள்கை கையெழுத்தான நாள் எப்பொழுது பஞ்சசீல கொள்கை கையெழுத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் இருபத்தெட்டு பஞ்சசீல கொள்கை கையெழுத்தான நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் இருபத்தெட்டு கேள்வி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆப்பிரிக்க ஆசிய மாநாடு எங்கு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் ஆப்பிரிக்க ஆசிய மாநாடு இந்தோனேஷியாவில் பாண்டங்க என்ற இடத்தில் நடைபெற்றிருக்கும் இது பாண்டங்கு மாநாடுன்னு சொல்கிறாங்க கேள்வி அறுபத்தேழு ஏழு அணி இயக்கம் என்ற வழியை தேர்ந்தெடுத்ததோடு சர்வதேச விவகாரங்களில் மூன்றாவது அணியை உருவாக்க முயன்றவர் யார் ஜவஹர்லால் நேரு கேள்வி அறுபத்தெட்டு பரந்த அளவில் அணி சேராமை என்பது ராணுவ கூட்டணியில் இணைத்து கொள்ளாதது அல்ல அதாவது பிரச்சனைகளை முடிந்தவரை ராணுவ கண்ணோட்டத்தில் பார்க்காமல் அது சில நேரங்களில் மட்டும் ஏற்பட்டாலும் சுதந்திரமாக மற்றும் அனைத்து நாடுகளுடன் நட்பு ரீதியிலான உறவை பராமரித்தலாகும் என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு கேள்வி அறுபத்தி ஒன்பது ஐநா சபையில் வி கிருஷ்ணமேனன் உரையாற்றிய ஆண்டு எப்பொழுது ஐநா சபையில் வி கிருஷ்ணமேனன் உரையாற்றிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கேள்வி எழுபது அனிசர இயக்கம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது ஒன்று அனிசர இயக்கம் என்ற சொல்லை உருவாக்கியவர் வி கிருஷ்ணமேனன் சரி அணிசேராமை என்பது இந்திய வெளியுறவு கொள்கையின் முக்கிய அம்சமாக விளங்குகிறது சரி இதன் நோக்கம் இராணுவ கூட்டணியில் சேராமல் வெளிநாட்டு விவகாரங்களில் தேசிய சுதந்திர சுதந்திரத்தை ஆகும் சரி அனிசேரா இயக்கமானது நூற்றி இருபது உறுப்பு நாடுகளையும் பதினேழு நாடுகளை பார்வையாளராகவும் பத்து சர்வதேச நிறுவனங்களையும் கொண்டுள்ளது சரி அப்போது எழுபதுக்கு அணிசேர இயக்கம் பற்றிய கூற்று சரியானது அனைத்துமே சரி கேள்வி எழுபத்தி ஒன்று பொர்த்துக அனிசேரா இயக்கத்தின் நிறுவன தலைவர்கள் யுகோஸ்லோலே யுகோஸ்லோவியா டிட்டோ எகிப்து நாசர் இந்தோனேஷியா சுகர்னே கானா கோமா நிக்ரோமா இந்தியாவில் வந்து ஜவஹர்லால் நேரு இங்கே சரியான விடை நாலு மூணு ரெண்டு ஒன்று கேள்வி எழுபத்தி ரெண்டு பொருந்தாதது எது நாலு ஆப்ஷன் எது பொருந்தாததுன்னு பார்க்கலாம் இருபது ஆண்டு கால ஒப்பந்தமான அமைதி நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பு இந்தியா சீனாவுக்கிடையே ஏற்பட்டதா தப்பு இருபது ஆண்டுகால கால ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா அமைதி நட்புறவு ஒத்துழைப்பு ஒப்பந்தனாவே இந்தியாவுக்கோ ரஷ்யாவுக்கிடையே ஏற்பட்டிருக்கும் ஏற்பட்டிருக்கோம் இங்கே சீனான்னு இருக்குது அப்போ பொருந்தாது ஆப்ஷன் ஏ அப்போ மற்ற மூணு ஆப்ஷனும் சரியாக இருக்குது சீனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் லாப்னார் என்னும் இடத்தில் அணுசோதனை மேற்கொண்டாங்க நிலத்தடி அணுவெடிப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அதாவது இந்தியாவினுடைய முதல் அணுவெடிப்பு சோதனை பொக்ரானில் நடந்திருக்கும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் நடந்து புத்தர் சிறிதார் இதுக்கு பேர் வச்சிருப்பாங்க இரண்டாவது அணுசோதனை பொக்ரானில் நைன்டீன் நைன்டி எயிட்டில் நடத்தியிருப்பாங்க ஆப்ரேஷன் சக்தி என்ற பெயரில் கேள்வி எழுபத்தி மூணு பின்வரும் கூற்றுகளை கவனித்து சரியான கூற்றினை தேர்வு செய்யவும் ஒன்று இந்தியா சீனாவுடனான நட்பு நட்புறவு கிழக்கு நோக்கிய கொள்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கடைபிடித்தது சரி இந்தியா பார்த்தீங்கன்னா சீனாவுடனான நட்புறவு கிழக்கு நோக்கிய கொள்கையை நைன்டீன் நைன்டி டூவில் கடைப்பிடிச்சிருப்பாங்க சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மை மையம் புதுடெல்லியில் அமைக்கப்பட்டுள்ளது சரி இந்தியாவிற்கும் தென்கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கு பாலமாக மியான்மர் உள்ளது சரி அப்போ சரியானது ஒன்று ரெண்டு மூணு சரி கேள்வி எழுபத்தி நான்கு கூற்று காரணம் கூற்று சார்க் அமைப்பு தெற்காசியாவில் அமைந்துள்ள எட்டு நாடுகளின் ஒரு பொருளாதார மற்றும் புவியியல் சார் புவிசார் அரசியலமைப்பாகும் சரி காரணம் நலம்சார் பொருளாதாரத்தை ஊக்குவித்தல் தெற்காசிய நாடுகளிடையே கூட்டு தன்னிறைவு மற்றும் இப்பிராந்தியத்தில் சமூக பண்பாடு மேம்பாட்டினை விரைவுபடுத்தல் ஆகியவை அமைப்பின் நோக்கமாகும் சரி இங்கே சரியானது கூற்று சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் கேள்வி எழுபத்தி ஐந்து சார்க் அமைப்பில் உள்ள நாடுகளில் பொருந்தாதது எது ஒன்று ஆப்கானிஸ்தான் ரெண்டு பாகிஸ்தான் மூணு இந்தியா நாலு மியான்மர் ஐந்து நேபாளம் ஆறு இலங்கை ஸோ இதில் சார்க் அமைப்பில் உள்ள நாடுகள் பொருந்தாதது எதுனா நாலு மட்டும்தான் பொருந்தாது மியான்மர் வராது இப்போ சார்க் அமைப்புனாவே சார்க்னாவே சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜினல் கோஆப்ரேஷன்னு சொல்லலாம் சார்க் அமைப்பில் மொத்தம் எட்டு உறுப்பு நாடுகள் இருக்குது ஒன்று ஆப்கானிஸ்தான் ரெண்டு பாகிஸ்தான் மூணு இந்தியா நாலு நேபாளம் ஐந்து இலங்கை ஆறு வந்து பூட்டான் ஏழு வங்காளதேசம் எட்டு மாலத்தீவு கேள்வி எழுபத்தி ஆறு ஒரு மோசமான அண்டை நாடு ஒரு துர்தர்ஷ்டம் அதுவே ஒரு நல்ல நாடாக அமையுமானால் அதைவிட ஆசீர்வாதம் வேறு இல்லை என்ற கூற்றை கூறியவர் யார் ஒய்ஸாட் கேள்வி எழுபத்தி ஏழு இந்தியாவின் அண்டை நாடுகளில் பொருந்தாதது எது அப்போ இந்தியாவின் அண்டை நாடுகளை தெளிவாக நம்ம படித்திருந்தால் மட்டும்தான் அதை ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ண முடியும் இந்தியாவின் அண்டை நாடுகளை பொருந்தாதது இந்தியா இந்தியான்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய வட மேற்குல கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குல வட மேற்கில் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் உள்ளன சரி அதே வடக்கில் வந்து பார்த்திங்கன்னா வடக்கில் சீனா நேபாளம் பூட்டான் உள்ளன சரி கிழக்கில் வங்காளதேசம் மாலத்தீவு இருக்கா தப்பு கிழக்கில் வங்காளதேசம் மட்டும்தான் இருக்குது இந்தியாவின் அண்டை நாடுகளில் கிழக்கில் வங்காளதேசம் இருக்குது மாலத்தீவு வராது தவறு அப்போது இந்தியாவின் நடை நாள் பொருந்தாது ஆப்ஷன் சி அதே தூர கிழக்கில் மியான்மர் உள்ளது சரி இது இல்லாமல் தென்கிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை அமைஞ்சிருக்கும் தென் கிழக்கில் இலங்கை அமைஞ்சிருக்கும் தென்கிழக்குன்னா இலங்கை அதே தென்மேற்குனால் மாலத்தீவு தென்மேற்கில் தான் மாலத்தீவு அமைஞ்சிருக்கும் கேள்வி எழுபத்தி எட்டு பொறுத்துக போர்திறம் சார்ந்த பங்களிப்பு ஒப்பந்தம் போர்திறம் சார்ந்த பங்களி ஒப்பந்தம் இந்தியா ஆப்கானிஸ்த்கிடையே நடைபெற்றது பராக்க ஒப்பந்தம் இந்தியா வங்காளதேசத்துக்கு ஏற்பட்டது இருதரப்பு வணிக உறவு இருதரப்பு வணிக உறவுனாவே இந்தியாவுக்கும் பூட்டானுக்கு இடையே ஏற்பட்டது கலடன் பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டம் கலடன் பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டம் இந்தியாவுக்கும் மியான்மருக்கு இடையே ஏற்பட்டது அப்போ சரியான உடை ஆப்ஷன் பாம்பே கேள்வி எழுபத்தி ஒன்பது நாம் ஒருவரை முற்றிலும் சார்ந்தோ அல்லது தனித்தோ இருக்க முடியாது ஆனால் இவ்வுலகில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கின்றோம் என்று கூறியவர் யார் ஜவஹர்லால் நேரு கேள்வி என்பது தவறான இணையை தேர்வு செய்க சல்மானை ஆப்கானிஸ்தான்ல இருக்கு இதை இந்தியா கட்டி தந்திருப்பாங்க சரி காந்தகார் சர்வதேச கிரிக்கெட் மையம் வங்கதேசத்தில் இருக்கா தப்பு காந்தகார் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் வந்து ஆப்கானிஸ்தான்ல தான் இருக்கு இதை வந்து இந்தியா கட்டி தந்திருப்பாங்க சல்மானை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் தான் இருக்கு காந்தகார் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஆப்கானிஸ்தான்ல தான் இருக்கு அப்போ தவறான இணை ஆப்ஷன் பாம்பே அதே பராக்க ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் ஏற்பட்டிருக்கு இந்தியாவுக்கும் வங்காளதேசத்துக்கு இடையே இடி மின்னல் நிலம் என்று அழைக்கப்படான பூடான் நாடு கேள்வி எண்பத்தி ஒன்று வங்காளதேசத்தின் சுதந்திரத்தை அங்கீகரித்த முதல் நாடு எது வங்காளதேசத்தின் சுதந்திரத்தை அங்கீகரித்த முதல் நாடு இந்தியா எண்பத்தி ரெண்டாவது கேள்வி இந்திய அரசாங்கம் மூன்று நீர்மின் சக்தி திட்டங்களான சுக்கா குறிச்சி தலா திட்டங்களை எந்த நாட்டில் அமைத்துள்ளது இந்தியாவினுடைய மூன்று நீர்மின் சக்தி சாரி இந்திய அரசாங்கம் மூன்று நீர்மின் சக்தி திட்டங்களான சுக்கா குறிச்சி தலா திட்டங்களை எந்த நாட்டில் அமைச்சிருப்பாங்கன்னா பூடான் நாட்டில் அமைச்சிருப்பாங்க கேள்வி எண்பத்தி மூணு இந்தியா எந்த நாட்டுடன் மிக நீண்ட நிலப்பரப்பு எல்லையாக பகிர்ந்து கொள்கின்றன இந்தியா பார்த்தீங்கன்னா வங்காள தேசத்துடன் மிக நீண்ட நிலப்பரப்பு எல்லையாக பகிர்ந்து கொண்டு கொண்டுள்ளன நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஏழு கிலோமீட்டர் நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஏழு கிலோமீட்டர் நீளத்து நில எலையை கொண்டிருக்கு கேள்வி எண்பத்தி நான்கு மக்மகான் எல்லைக்கோடோடு தொடர்புடைய நாடுகள் மக்மகான் எல்லைக்கோடோடு தொடர்புடைய நாடுகள்னு எடுத்திங்கன்னா இந்தியா சீனா பூட்டான் கேள்வி எண்பத்தி ஐந்து இந்திய பெருங்கடலில் லட்சத்தீவுகளுக்கு தெற்கில் அமைந்துள்ள நாடு எது இந்திய பெருங்கடலில் லட்சத்தீவுகளுக்கு தெற்கில் அமைந்துள்ள நாடு மாலத்தீவு கேள்வி எண்பத்தி ஆறு இந்தியா தன் இரண்டாவது மிக நீளமான நிலையை டேஸ் நாட்டோடு பகிர்ந்து கொண்டுள்ளது இந்தியா தன் இரண்டாவது மிக நிலமான எல்லையை எந்த நாட்டோடு பகிர்ந்து கொண்டிருக்குன்னா மியான்மர் நாட்டோடு பகிர்ந்து கொண்டுள்ளது மியான்மரை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை பர்மானு தான் அழைச்சிருந்தாங்க முதல்ல பர்மா எதுவரின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை தான் வந்து மியான்மர்னு பெயர் மாற்றியிருப்பாங்க கேள்வி எண்பத்தி ஏழு இந்தியாவின் ஐந்து மாநிலங்களான சிக்கிம் மேற்கு வங்காளம் பீகார் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் ஆகியவை டேஸ் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன இந்தியாவினுடைய ஐந்து மாநிலங்களான சிக்கிம் வெஸ்ட் பெங்கால் பீகார் உபி உத்தரகாண்ட் இவை ஐந்துமே நேபாள எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன கேள்வி எண்பத்தெட்டு கூற்று ஒன்று கூற்று இரண்டு கூற்று ஒன்று இந்தியாவின் நான்கு வடகிழக்கு மாநிலங்களான அருணாச்சல பிரதேசம் நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் ஆகியவை வங்காளதேசத்துடன் தங்களது எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன ஸோ இந்தியாவுடைய நான்கு வடகிழக்கு மாநிலம்னா அருணாச்சல பிரதேசம் நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் பார்த்தீங்கன்னா வங்காளதேசத்தோடு தன்னுடைய எலையை பகிர்ந்து கொள்கிறதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது எதுன்னு பார்த்திங்கன்னா மியான்மர் மியான்மர் நாட்டோடு தான் பகிர்ந்து கொள்ளும் அப்போது ஃபஸ்ட்டு கூற்று தவறு ரெண்டு இந்தியா தென்கிழக்காசியிற்குள் செல்வதற்கான நுழைவாயிலாக மியான்மர் இருக்கிறது இந்தியா பார்த்திங்கன்னா தென்கிழக்காசிய தென்கிழக்காசியாவிற்குள் செல்வதற்கான நுழைவாயிலாக மியான்மர் உள்ளது அப்போ கூற்று ஒன்று ஒன்று தவறு ரெண்டு சரி கேள்வி எண்பத்தி ஒன்பது இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான இயற்கையாக அமைந்த இடைப்படு நாடு எது இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான இயற்கையாக அமைந்த இடைப்படு நாடு நேபாளம் கேள்வி தொண்ணூறு மகேந்திரராஜ் மார்க் இணைப்பு எவ்வளவு கிலோமீட்டர் நீளமுடையது உடையது மகேந்திரராஜ் மார்க் இணைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாலு கிலோமீட்டர் நீளம் உடையது இந்த மகேந்திரராஜ் மார்க் இணைப்புனாவே இந்தியாவுக்கும் நேபாளுக்கு இடையே காத்மண்டுக்கு இடையே நடைபெறக்கூடிய இணைப்பு தான் மகேந்திரராஜ் மார்க் இணைப்பு சாலை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து நேபாளத்தில் காத்மண்ட் நேபாளத்தாலேருந்து காத்மண்ட் வரை இணைக்கக்கூடிய ஒரு சாலை கேள்வி தொண்ணூற்றி ஒன்று மூன்று சகோதரி நகர் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ள நாடுகள் எவை மூன்று சகோதரி நகர் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ள நாடுகள்னால் இந்தியாவும் நேபாளும் தான் கேள்வி தொண்ணூற்றி ரெண்டு சிம்லா ஒப்பந்தம் போடப்பட்ட ஆண்டு சிம்லா ஒப்பந்தம் எப்போ போட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கேள்வி தொண்ணூற்றி மூணு எல்லை கட்டுப்பாடு கோடு எந்தெந்த நாடுகளுக்கிடையே நிர்ணயிக்கப்பட்டது எல்லை கட்டுப்பாட்டு கோடுனாவே இந்தியா இடையே நிர்ணயிச்சிருப்பாங்க இதை ரெட் கிளிப் கோடுன்னு கூட சொல்லலாம் கேள்வி தொண்ணூற்றி நான்கு பாக் ஜலசந்தையால் பிரிக்கப்பட்டுள்ள நாடுகள் எவை பாக் ஜலச்சந்தியால் பிரிக்கப்பட்ட நாடுகள் இந்தியா இலங்கை கேள்வி தொண்ணூற்றி ஐந்து காம் சிஏசிஏ காம் சிஏஎஸ்ஏக்கான விரிவாக்கம் என்னென்னா கம்யூனிகேஷன் கம்பட்டபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை கம்யூனிகேஷன் கம்பெட்டபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் கேள்வி தொண்ணூற்றி ஆறு இந்தியாவில் உள்ள சண்டிகர் நாக்பூர் பாண்டிச்சேரி போன்ற நகரங்களை திறன்மிகு நகரங்களாக மேம்படுத்த இந்தியாவோடு கூட்டாக ஒத்துழைக்கும் நாடு எது ஸோ இந்தியாவில் இருக்கிற சண்டிகர் நாக்பூர் பாண்டிச்சேரி வந்து திறன்மிகு நகரங்களாக வந்து மாற்றுறதுக்கு எந்த நா எந்த நாட்டோடு ஒப்ப ஒப்பந்தம் போட்டிருப்பாங்கன்னா பிரான்ஸ் நாட்டோடு டெல்லி மெட்ரோ ரயில் எந்த நாட்டின் ஒத்துழைப்பில் உருவாகினது டெல்லி மெட்ரோ ரயிலினாவே ஜப்பான் நாட்டு ஒத்துழைப்பில் உருவானது ஜப்பான் இந்தியா உற்பத்தி நிறுவனம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஜப்பான் இந்தியா உற்பத்தி நிறுவனம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு கேள்வி தொண்ணூற்றி ஒன்பது சபகர் ஒப்பந்தம் எந்தெந்த நாடுகளுக்கிடையே ஏற்படுத்தப்பட்டுள்ளது சபகர் ஒப்பந்தனாவே இந்தியா ஆப்கானிஸ்தான் ஈரான் சபகர் ஒப்பந்தம் இந்தியா ஆப்கானிஸ்தான் ஈரான் ஆகிய மூன்று நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட ஒப்பந்தம் சபகர் ஒப்பந்தம் கேள்வி நூறு பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் வந்து சீனாவில் ஷாங்காயில் அமைஞ்சிருக்கு பிரிக்ஸ் அமைப்புனா பிரிக்ஸ்னால் பிஆர்ஐசிஎஸ் பிரிக்ஸ்னால் பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லலாம் ஸோ பிரிக்ஸ் அமைப்பில் தற்போது எத்தனை நாடுகள் உள்ளன என்பதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நூற்றி ஒன்னாவது கேள்வி இடைக்காலத்தில் இந்தியர்களின் மருத்துவம் கணிதம் மற்றும் வானியல் திறமைகளை அரேபிய மற்றும் ஈரானிய அறிஞர்கள் பெரிதும் மதித்ததோடு இறுதியில் அவர்களது அறிவுசார் பாரம்பரியத்தின் பகுதியாக ஆனது என்று கூறியவர் யார் இடைக்காலத்தில் இந்தியர்களின் மருத்துவமான கணிதம் வானியல் திறமைகளை அரேபிய மற்றும் ஈரானிய அறிஞர்கள் பெரிதும் மதித்ததோடு இறுதியில் அவர்களது அறிவுசார் பாரம்பரியத்தின் பகுதியாக ஆனதுன்னு சொன்னது யார்னா எம் எஸ் அக்வானி கேள்வி நூற்றி ரெண்டு மீகாங் கங்கா ஒத்துழைப்பு குழுவில் உள்ள நாடுகளில் தவறானது மீகாங் கங்கா ஒத்துழைப்பு நா குழுவில் உள்ள நாடுகள் தவறானது மலேசியா அப்போ மீகா கங்கா ஒத்துழைப்பு குழுவில் உள்ள நாடுகள்னா இந்தியா கம்போடியா லாவோஸ் இருக்குது நூற்றி மூணாவது கேள்வி ஸ்விஃப்ட் விரிவாக்கம் தருக ஸ்விஃப்ட்னா சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர் பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனேஷன்ஸ் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம் சரியான அடைய ஆப்ஷன் பாம்பே ஸோ இந்த அப்ரிவேஷன் அக்ரானமிக்ஸ் விரிவாக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க எல்லா எக்ஸாம்லேயும் டிஎன்பிசியில் அதனால் புக்கில் வரக்கூடிய மேக்ஸிமம் வெளியிலேருந்து கேட்கறது தெரியலனா கூட புக்கில் வரக்கூடிய அப்ரிவேஷன் அக்ரானமிக்ஸை தெளிவாக எழுதி படித்து வச்சுக்காங்க நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் கேள்வி நூற்றி நான்கு பிரிக்ஸ் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார் பிரிக்ஸ் என்ற சொல்லை உருவாக்குறது ஜிம் ஓ நில் கேள்வி நூற்றி ஐந்து பெட்ரோலியம் ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது ஆஸ்திரிய தலைநகர் வேனாவில் இருக்கு ஒப்பக் இலச்சினை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஒப்பக் இலச்சினை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது கேள்வி நூத்தி ஏழு இந்திய அரசியல் நிர்ணய சபை பற்றிய கூற்றுகளில் சரியானது எது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அமைச்சரவைத் தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது சரி இச்சபையில் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு மாகாண பிரதிநிதிகள் தொண்ணூற்றி மூணு சுதேச அரசுகளை நியமன உறுப்பினர்கள் மாகாண முதன்மையான சார்பில் மூணு பேர் பலுசிஸ்தான் சார்பில் ஒருவர் என மொத்தம் முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது உறுப்பினர்கள் இருந்தனர் சரி அரசியல் நிலைய சபையின் கூட்டத்தொடர் பதினோரு அமர்வுகளாக நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் நடைபெற்றது இக்கூட்டத்தின் போது ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன சரி இதே டுவெல்த் புக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு அமர்வுகள்னு கொடுத்துருப்பாங்க டுவெல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் தந்திருக்காங்க சரியாக பார்த்துக்காங்க டென்த்து புக்கில் வந்து பதினோரு அமர்வு தான் தந்திருப்பாங்க ஸோ நூற்றி ஏழுக்கு சரியான விடை அனைத்தும் சரி கேள்வி நூற்றி எட்டு பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா என்பவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எந்த பாணியில் அவரது கைப்பட எழுதினார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து கைப்பட எழுதந்து பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா தான் அவர் இத்தாலி பாணியில் எழுதியிருப்பார் நூற்றி ஒன்பது அரசியலமைப்பின் திறவுகோள் என குறிப்பிடப்படுவது அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுவது இந்திய அரசியலமைப்பின் முகவரை தான் கேள்வி நூற்றி பத்து தவறான இணை எது ஸோ ரிட்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க பேராணைகளில் ஆட்கனொரு நீதி பேராணை ஆங்கிலத்தில் ஏபிஎஸ் கார்பஸ் இந்த கொஸ்டின் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்டு வச்சுருந்தாங்க டிஎன்பிசி தேர்வில் ஏதோ ஒரு தேர்வில் ஸோ ஆட்கனொரு நீதி பேராணை ஏபிஎஸ் கார்பஸ் கட்டளையுறுத்த நீதி பேராணை மேண்டமஸ் தடையுறுத்த நீதி பேராணை ப்ராவிகேஷன் ஆவணக்கேட்பு நீதி பேராணா குவாரண்ட் வராது க்யூ வராது ஆவணக்கேட்பு நீதி பேராணைனா செரிட்டரி வந்திருக்கணும் ஆவணக்கேட்பு நீதி பேராணை சிஇஆர் டிஐஓ ஆர்ஏஆர்ஐ செரிட்டரி ஆவணக்கேட்பு நீதி பேராணை க்யூ வேரண்டா தகுதி வினவு நீதி பேராணைன்னு வந்திருக்கணும் அப்போ இங்கே தவறானினை ஆப்ஷன் டெல்லி தான் தவறாக இருக்குது ஸோ ஐந்து வகையான நீதி பேராணைகளை நியமிக்க வெளியிட முடியும் உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தில் ஸோ இங்கே வந்து தவறான நினைவு எதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டெல்லி தான் தவறாக இருக்குது நூற்றி பதினொன்றாவது கேள்வி பொறுத்துக ஆர்டிகல் இருபத்தி மூணு ஆர்டிக்கல் இருபத்தி மூணு எதை சொல்லுதுன்னா கட்டாய வேலை கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தலை பற்றி குறிப்பிடுகிறது ஆர்டிகல் இருபத்தி நாலு தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழில் முறையை தடுத்தலை குறிப்பிடுகிறது ஆர்டிக்கல் இருபது ஆர்டிக்கல் இருபது குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை ஆர்டிக்கிள் இருபத்தி ரெண்டு சில வழக்குகளில் கைது செய்து தடுப்புக்காலில் வைப்பது வைப்பதற்கெதிரான பாதுகாப்பு உரிமை இப்போ சரியான விடை நாலு மூணு ஒன்று ரெண்டு கேள்வி நூற்றி பன்னிரெண்டு சமதர்ம கமா காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை என்று பிரிக்கப்பட்டுள்ளவை எது சமதர்ம காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை என மூன்றாக பிரிக்கப்பட்டுள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளில் தான் சமதர்ம காந்திய தாராள அறிவு சார்ந்த பிரிச்சிருப்பாங்க கேள்வி நூற்றி பதிமூணு தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக எந்த பிரிவின் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளது தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக பிரிவு இருபத்தி ஒன்று ஏன் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளது கேள்வி நூற்றி பதினான்கு சர்தார் சிங் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது சர்தார் சுவர்திங் குழு அதாவது அடிப்படை கடமைகள் தொடர்பாக அமைக்கப்பட்ட கமிட்டி தான் சர்தார் சுவரண்சிங் குழு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் அமைச்சிருப்பாங்க கேள்வி நூற்றி பதினைந்து கூற்று ஒன்று கூற்று இரண்டு கூற்று ஒன்று தற்போது அடிப்படை உரிமைகள் ஏழு உள்ளன தப்பு அடிப்படை உரிமைகள் தற்போது ஆறு உள்ளன ஃபஸ்ட்டு தப்பு ரெண்டாவது கூற்று தற்போது அடிப்படை கடமைகள் பதினொன்று உள்ளன சரி அப்போ கூற்று ஒன்று தவறு ரெண்டு சரி அடுத்த கேள்வி ஆறு முதல் பதினாலு வயது வரையுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல் என்பது எந்த சட்டத்திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டின்படி சேர்க்கப்பட்டது கேள்வி நூற்றி பதினேழு அலுவலக மொழிகள் பற்றி குறிப்பிட்ட சட்ட விதிகள் அலுவலக மொழிகளை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் ஆர்டிகல் நூற்றி முந்நூற்றி நாற்பத்தி மூணு முதல் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரை வந்து பார்த்திங்கன்னா அலுவலக மொழிகளை வந்து சொல்லுகிறது ஆர்டிகல் முன்னூற்றி நாற்பத்தி மூணு டு முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று கேள்வி நூற்றி பதினெட்டு அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் பற்றி குறிப்பிடும் சட்ட விதி ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் கேள்வி நூற்றி பத்தொன்பது சிறு அரசியலமைப்பு என அறியப்படுது சிறு அரசியலமைப்புனாலேயும் குறு ஒன்று தான் மினி கான்ஸ்டியூஷன் எதுனா ஆர்டிகல் நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கொண்டு வந்திருப்பாங்க இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தின் வாயிலாக நிறைய திருத்தங்களை ஆட் பண்ணி சேர்த்துருப்பாங்க அப்போ இந்த அரசியலமைப்பை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா சிறு அரசியலமைப்புன்னு சொல்கிறாங்க கேள்வி நூற்றி இருபது கீழ்காணும் வரிசையில் முகவரை பற்றிய சரியான தொடர் முகவுரைனா என்னென்னா இந்தியா என்பது இறையாண்மை கொண்ட சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசாக விளங்குகிறது இந்தியா என்பது இறையாண்மை சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசாக விளங்குகிறது கேள்வி நூற்றி இருபத்தி ஒன்று இந்திய அரசியலமைப்பின் முகவரை எத்தனை முறை திருத்தப்பட்டது இந்திய அரசியலமைப்பின் முகவரை வந்து ஒரு முறை திருத்திருப்பாங்க ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும் வம்சாவளி பதிவு இயல்புரிமை மேற்கண்ட அனைத்தும் ஒரு வெளிநாட்டவர் வந்து கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும்னா மேற்கண்ட அனைத்துமே வம்சாவளி மூலமாகவும் பதிவு செய்வதன் மூலமாக இயல்பு உரிமை மூலமாகவும் குடியுரிமை பெற முடியும் கேள்வி நூற்றி இருபத்தி மூணு கீழ்காண்பவற்றில் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை எதுனா பெற்றோர்களின் பூர்வீக சொத்துகள் அவர்களது பிள்ளைகளுக்கு செல்லுதல் என்பது அடிப்படை உரிமையை பயன்படுத்த உதாரணம் கிடையாது அப்போ மற்ற மூணு வந்து அடிப்படை உரிமையை பயன்படுத்துவது உதாரணங்கள் கர்நாடகாவிலிருந்து கேரளப் பணிகள் வேலையாட்கள் பணி செய்தல் கிறிஸ்துவ சமய குழு தொடர்ச்சியாக பணிகளை பள்ளிகளை அமைத்தல் ஆண் பெண் இருபாலுக்கு அரசு பணிகள் சம ஊதியம் பெறுதல் இது எல்லாமே அடிப்படை உரிமையை பயன்படுத்த முடியும் கேள்வி நூற்றி இருபத்தி நான்கு எந்த குழுக்கள் கமிஷன்கள் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன சர்க்கரையா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ராஜமனார் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வெங்கடாச்சலயா குழு ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்போ இங்கே எந்த குழு கமிஷன் பார்த்தீங்கன்னா மத்தியமான உறவுகளை பற்றி பரிந்துரைத்ததுன்னா சர்க்காரியா குளம் ராஜமன்னார் குளம் தான் அப்போது ஒன்று ரெண்டு மட்டும்தான் சரி கேள்வி நூற்றி இருபத்தைந்து ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கு அதிகாரம் பெற்றவர் யார் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவை என தீர்மானிக்கு அதிகாரம் பெற்றவர் லோக்சபாவின் சபாநாயகர் கேள்வி நூற்றி இருபத்தி ஆறு குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகளில் தவறானது எது நடுவ நாலு ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம் நடுவன் அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளோ ஊதியம் பெறும் பதவியில் இருக்க இருத்தல் கூடாது சரி மக்களவை உறுப்பினர் தகுதியினை பெற்றிருத்தல் வேண்டும் சரி அவரின் பெயரை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க வாக்காளர் குழுமத்தில் உள்ள ஐந்து ஐம்பது வாக்காளர்கள் முன்மொழியவும் மேலும் நூறு வாக்காளர்கள் வழிமொழியும் வேண்டும் ஸோ குடியரசுத் தலைவர் தேர்தலில் நிற்கணும்னா குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு வாக்காளர் குழுமத்தில் ஐம்பது வாக்காளர்கள் முன்மொழியணும் அதே போல் ஐம்பது வாக்காளர்கள் வழிமொழிய வேண்டும் இங்கே நூறு வாக்காளர்கள் வழிமொழிய வேண்டும் இருக்குது அப்போ தவறானது ஆப்ஷன் சி அதே முப்பத்தைந்து வயது பூர்த்தி அடைந்ததாக இருத்தல் வேண்டும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் நிற்கணும்னா கேள்வி நூற்றி இருபத்தி ஏழு குடியரசுத் தலைவரின் சட்டமன்ற அதிகாரங்களில் சரியானது எது குடியரசுத் தலைவரின் சட்டமன்ற அதிகாரங்கள் சரியானது எது ஒன்று பொது தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத் தொடரை உரையாற்றி தொடங்கி வைக்கிறார் குடியரசுத் தலைவர் சரி ஒவ்வொரு ஆண்டின் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் இவருடைய உரையுடன் தொடங்கிறது சரி குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு இரண்டு முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார் சரி நிதி மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலின்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது சரி அப்போ சரியானது ஒன்று ரெண்டு மூணு ச நாலு சரி கேள்வி நூற்றி இருபத்தெட்டு கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக எத்தனை முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது கேரளாவிலையும் பஞ்சாப்லையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஒன்பது முறை வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தியிருப்பாங்க கேள்வி நூற்றி இருபத்தி ஒன்பது குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் பற்றி குறிப்பிட்ட சட்ட விதி குடியரசுத் தலைவர் நீக்கம் பற்றி குறிப்பிட்ட சட்ட விதி ஆர்டிக்கல் அறுபத்தி ஒன்று கேள்வி நூற்றி முப்பது பின்வரும் இணைகளில் தவறானது எது நாலு இணைகள் எது தவறுன்னு பார்க்கலாம் ஒன்று துணை குடியரசுத் தலைவரை பற்றி குறிப்பிடுது ஆர்டிகல் அறுபத்தி மூணு சரி துணை குடியரசுத் தலைவர் மறைமுக தேர்தலை பற்றி குறிப்பிடுது ஆர்டிகல் அறுபத்தி ஆறில் ஒன்று சரி மாநிலங்களவையின் மரபு முறையை தீர்மானிப்பவர் குடியரசுத் தலைவரா கிடையாது மாநிலங்களவையின் மரபு முறைகளை தீர்மானிப்பவர் வைஸ் பிரசிடென்ட் தான் வருவார் இங்கே குடியரசுத் தலைவர் இருக்குது அப்போ தவறானது ஆப்ஷன் சி முடிவாக்கு பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் நூறு சரி கேள்வி நூற்றி முப்பத்தி ஒன்று நாட்டின் முக்கிய செய்தித் தொடர்பாளர் யார் நாட்டின் முக்கிய செய்தித் தொடர்பாளர் பிரதமர் கேள்வி நூத்தி முப்பத்தி இரண்டு ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் எத்தனை சதவீதம் மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக இருத்தல் வேண்டும் என இந்திய அரசியலமைப்பு சட்டம் வரையறுத்துள்ளது பதினைந்து சதவீதம் கேள்வி நூத்தி முப்பத்தி மூணு இந்திய நாடாளுமன்றம் எத்தனை பகுதிகளை கொண்டது இந்திய நாடாளுமன்றம் மூணு பகுதிகளை கொண்டது இந்திய நாடாளுமன்றனாவே மூணா பிரிக்கலாம் ஒன்று குடியரசுத் தலைவர் ரெண்டு மக்களவை மூணு மாநிலங்களவை பிரிக்கலாம் அப்ப இந்திய நாடாளுமன்றம் எத்தனை பகுதிகளை கொண்டது மூணு பகுதிகளை கொண்டது கேள்வி நூற்றி முப்பத்தி நாலு பின்வரும் கூற்றுகளில் எத்தனை இணை சரியாக உள்ளது ஒன்று குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட முப்பத்தைந்து வயது பூர்த்தி அடைந்ததாக இருத்தல் வேண்டும் சரி துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட முப்பது வயது பூர்த்தி அடைந்ததாக இருத்தல் வேண்டும் தப்பு குடியரசுத் தலைவருக்கு வயசு முப்பத்தஞ்சு நிறைவடைஞ்சிருக்கணும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு முப்பத்தஞ்சு தான் நிறைவடைஞ்சிருக்கணும் அப்போ ரெண்டு தவறாக இருக்குது மூணு மாநிலங்களவை உறுப்பினராவதற்கு முப்பது வயது மாநிலங்களவை உறுப்பினராவதற்கு முப்பது வயது பூர்த்தி அடைந்ததாக இருத்தல் வேண்டும் சரி மக்களவை உறுப்பினராவதற்கு இருபத்தைந்து வயது பூர்த்தி அடைந்ததாக இருத்தல் வேண்டும் சரி அப்போது கேள்வி என்னன்னா பின்வரும் கூற்றுகளில் எத்தனை இணை சரியாக இருக்குன்னா மூணு இணை சரியாக உள்ளன கேள்வி நூற்றி முப்பத்தி ஐந்து மக்களவைக்கு அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு மக்களவைக்கு அதிகபட்சமாக மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு உறுப்பினர்கள் இருப்பாங்க அதில் ஆக்குபைடு காஷ்மீர் வந்து பிஓகே வந்து பார்த்திங்கன்னா ஏழு போயிரும் தற்போது பார்த்திங்கன்னா மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு அந்த ஐநூற்றி நாற்பத்தஞ்சில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் வந்து மக்களால் தேர்ந்தெடுப்பாங்க ரெண்டு பேர் ஆங்கில இந்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுப்பார் கேள்வி நூற்றி முப்பத்தி ஆறு நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் யார் நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டுக் தலைமை வகிப்பவர் மக்களவை சபாநாயகர் கேள்வி நூற்றி முப்பத்தி ஏழு நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் காலம் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் காலம் பிப்ரவரி முதல் மே வரை கேள்வி நூற்றி முப்பத்தி எட்டு இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் வழக்கறிஞரின் அதிகாரங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது ஒன்று சட்ட விவகாரங்கள் மீது இந்திய அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குவார் சரி இந்தியாவில் உள்ள அனைத்து உயர்நீதிமன்றங்களும் மட்டும் வழக்காடு உரிமையா இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னா உள்ள எல்லா நீதிமன்றங்களும் வந்திருக்கோம் வெறும் உயர் நீதிமன்றம் மட்டும் கிடையாது அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே நாடாளுமன்ற இரு அவைகளின் செயல்முறைகளிலும் பேசுவதற்கும் பங்கு கொள்வதற்கும் உரிமை உண்டு இவருக்கு சரி நாடாளுமன்றத்தின் இரு அவையின் கூட்டத்திலோ அல்லது எந்த ஒரு கூட்டக்குழு கூட்டத்திலோ வாக்களிக்கும் உரிமையின்றி உறுப்பினராக இவர் இடம்பெறுவார் சரி நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அரசியலமைப்பின் தொடக்கத்தில் உச்சநீதிமன்றத்தில் இருந்த நீதிபதியின் எண்ணிக்கை எவ்வளவு நைன்டீன் ஃபிஃப்டியில் உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்டபோது தொடங்கப்பட்ட போது இருந்த மொத்த நீதிபதியின் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பேர் கேள்வி நூத்தி நாற்பது நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் எது நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் கேள்வி நூத்தி நாற்பத்தி ஒன்று பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னர் மீதமுள்ள இந்தியாவுக்கான அரசமைப்பு சபை மீண்டும் கூடிய நாள் பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னர் மீதமுள்ள இந்தியாவுக்கு அரசமைப்பு நிர்ணய சபை மீண்டும் கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினாலு கேள்வி நூற்றி நாற்பத்தி ரெண்டு இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையின் வரைவுக்குழு உறுப்பினர்களில் இடம்பெறாத நபர் யார் இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையில் வரைவுக்குழு உறுப்பினர்கள் இடம்பெறாதவர் பி என் முகர்ஜி தான் இடம்பெறாதவர் இது எஸ் என் முகர்ஜின்னு வந்திருக்கணும் இங்கே பி என் முகர்ஜின்னு இருக்குது அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி அப்போ வரைவுக்குழுவில் மொத்தம் ஏழு பேர் இருந்திருப்பாங்க இந்த வரைவுக்குழு தலைவர் வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இருந்திருப்பார் ஒன்று டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ரெண்டு மாதவராவ் மூணு சையத் முகமது சாதல்லா நாலு பி என் ராவ் ஐந்து எஸ்என் முகர்ஜி ஆறு வந்து பார்த்திங்கன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஏழு ஜிகல் கிஷோர் கண்ணா ஜிகல் கிஷோர் கண்ணா கேவல் கிருஷ்ணாவும் வந்து இருந்திருப்பாங்க கேள்வி நூற்றி நாற்பத்தி மூணு எத்தனை உறுப்பினர்கள் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்று அரசமைப்பினை ஏற்று கையொப்பமிட்டு அரசமைப்பை நிறைவேற்றினர் ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்தவரையும் வந்து அரசியல் நிர்ணய சபையில் மொத்தம் முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க அதில் இரநூத்தி எண்பத்தி நாலு உறுப்பினர்கள் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனை ஏற்று கையொப்பமிட்டு வந்து நிறைவேற்றியிருப்பாங்க நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் எத்தனை பேர் வந்து கையெழுத்திட்டாங்க இரநூத்தி எண்பத்தி நாலு மொத்தம் முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்களில் இரநூத்தி எண்பத்தி நாலு உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு அரசமைப்பினை வந்து நிறைவேற்றியிருப்பாங்க கேள்வி நூற்றி நாற்பத்தி நான்கு டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹாவை தற்காலிக தலைவராக தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டவர் யார் டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹாவை தற்காலிக தலைவராக தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டவர் ஆச்சார்யா ஜேபி கிரி கிருபாலினி கேள்வி நூற்றி நாற்பத்தி ஐந்து அரசமைப்பு ஒப்புதல் தருவதற்காக சபை ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று கூட்டத்திற்கு தலைமையேற்றவர் யார் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கடைசி கூட்டம் அரசியல் அரசியல் நிர்ணய சபையினுடைய கடைசி கூட்டனாவே ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் நடைபெற்றிருக்கும் அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குது டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கேள்வி நூற்றி நாற்பத்தி ஆறு சட்டத்தின் ஆட்சி எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது சட்டத்தின் ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பிரிட்டன்லேருந்து எடுக்கப்பட்டது கேள்வி நூற்றி நாற்பத்தி ஏழு தவறான இணையை தேர்ந்தெடு குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம் அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது சரி ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி கனடாவிலிருந்து எடுக்கப்பட்டது சரி நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டம் ஜப்பான்லேருந்து எடுத்தாங்களான்னா கிடையாது நாடாளுமன்றத்தின் கூட்டுக் கூட்டம் வந்து ஆஸ்திரேலியாவிலிருந்து எடுத்திருப்பாங்க ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருப்பாங்க அரசமைப்பு திருத்த முறை தென்னாப்பிரிக்காவிலேருந்து எடுத்திருப்பாங்க அப்போ தவறான இணை ஆப்ஷன் சி தான் தவறாக இருக்குது கேள்வி நூற்றி நாற்பத்தி எட்டு இந்திய அரசமைப்பில் சமதர்மம் சமதர்மம் என்ற சொல் எந்த திருத்தச் சட்டம் மூலம் இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திற்கு மூலமாக இணைச்சிருப்பாங்க கேள்வி நூற்றி நாற்பத்தி ஒன்பது சிறார் இலவச கட்டாய கல்விச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் இடை இயற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வந்து நடைமுறைக்கானது ரெண்டாயிரத்தி பத்து ஏப்ரல் ஒன்றில் இயற்றப்பட்ட ஆண்டுனால் ரெண்டாயிரத்தி ஒம்பது நடைமுறைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பத்து உலக மனித உரிமை பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு எப்பொழுது உலக மனித உரிமை பிரகடனம் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு டிசம்பர் பத்து உலக மனித உரிமை தினம் டிசம்பர் பத்தாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது ஸோ உலக மனித உரிமை பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இந்த வீடியோ பொறுத்தவரையும் டென்த்து பாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது மாதிரி வினாக்கண விடை குறிப்புகளை பார்த்துருக்குறேங்க நிச்சயமாக இந்த வீடியோ வந்து அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா தேர்வுகளுக்கும் ஜிஎஸ் பகுதியில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த நூற்றி ஐம்பது கேள்வியும் டெஸ்ட் போர்ட் பார்க்க விருப்ப விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இந்த கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் தரப்பட்டுள்ளது தேவையானவங்க பிடிஎஃப் லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்காங்க நன்றி வணக்கம்